அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடினோ டான்சிலைட்டிஸ் பத்தி. டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம தொண்டை இந்த பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. அடினாய்டு வந்து அதுக்கு மேல் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த டான்சில்ஸ் வந்து தட் இஸ் சோ கால்டு போலீஸ் மென் ஆஃப் பாடி. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள், குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, இதில் உள்ள கிருமிகளை இங்கேயே ஃபில்டர் பண்ணி இங்கே வீங்கி என்ன இங்கேயே கிருமிகளை வந்து கொல்லக்கூடிய ஆக்ஷன்ஸை வந்து அந்த டான்சில்ஸ் வந்து பண்ணுது. அதனால தான் டான்சில்ஸ் வந்து போலீஸ் மென் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு அல்லது பெரியவங்களுக்கு அல்லது நடுத்தர வயதினருக்கு இந்த ரெக்கரண்ட் டான்சிலைட்டிஸ், ரெக்கரண்ட் அடினோ டான்சிலைட்டிஸ், அடிக்கடி இந்த டான்சில்ஸ் வீக்கம் வந்து வரலாம். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்ஃபெக்ஷனால நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் உள்ள கிருமிகள்னால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னால நமக்கு வந்து இந்த டான்சில்ஸ் ப்ராப்ளம் வந்து வரலாம். அடினாய்டு சேர்ந்து வீங்கும். ஸோ நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னா டான்சிலைட்டிஸ், அடினோ டான்சிலைட்டிஸ் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். என்ன அதுக்கு ஆங்கில மருத்துவத்தில் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, ஆன்டிகாஃப் அதாவது இருமலுக்கு மருந்து வந்து கொடுப்பாங்க. இந்த டான்சில்ஸ் உள்ள குழந்தைங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி தொண்டையில் வந்து வலி வரும், சரியாக சாப்பிட மாட்டாங்க, ஃபீவர் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், மூக்கடப்பு வந்து இருக்கலாம், தூங்கும்போது முக்கியமாக குரட்டை வாய் திறந்துட்டு தான் தூங்குவாங்க, வாயில் வந்து ஜொல்லு வழியலாம், எச்சில் வந்து வழியலாம், குரலில் வந்து சேஞ்சஸ் ஏதாவது இருக்கும், அடுத்து மூச்சு விடும்பொழுதும் சரி அவங்க கிட்ட போனாலும் சரி ஒரு விதமான கெட்ட வாடை வந்து அவங்க வாயிலிருந்து வரலாம். என்ன முக்கியமாக அடிக்கடி காய்ச்சல் இருக்குது அல்லது சாப்பிடும்பொழுது தொண்டையில் வலி அல்லது கழுத்து பகுதியில் வந்து நெறிக்கட்டி வீக்கமாக இருக்குது, மூக்கடப்பு இருக்குது, தொண்டை புண் வந்து ஏற்படுது, இப்படின்னா அவங்களுக்கு வந்து டான்சில்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டான்சில்ஸ் மேலே வெள்ளை புள்ளி மாதிரி இருக்கலாம், ஒரு கல் மாதிரி டான்சில்ஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த டான்சில் ஸ்டோன்ஸ் கூட இருந்திருக்கும். அடிநாய்ட் பிரச்சனை சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து காது வலியும் வந்து சேர்ந்து வந்துடும். முக்கியமாக நைட்டில் அந்த ஸ்னோரிங் சவுண்டு, குரட்டை சத்தம் நல்லாவே இருக்கும். அடுத்தது டேஸ்ட், குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வாயில் சாப்பிட ஏதாவது கொடுக்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வாயில் வச்சு மென்னுக்கிட்டே இருப்பாங்க, ஈஸியாக முழுங்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அந்த டான்சில் கேப் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க உணவை வந்து நல்லா மென்னு கூழாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து முழுங்குவாங்க. ஸோ அடிக்கடி ஜுரம் வருது, சளி பிடிக்குது, தொண்டையில் வலி இருக்குது, காதில் வலி இருக்குது, மூக்கடப்பு இருக்குது, குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேன்றான், ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அடினாய்டோ அல்லது டான்சிலைட்டோ டான்சிலைட்டிஸோ அல்லது அடினோ டான்சிலைட்டிஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இது வந்து பொதுவாக ஆங்கில மருத்துவத்தில் ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர்ஸ், ஆன்டி அலர்ஜிக் மெடிசன் வந்து கொடுப்பாங்க, கொடுக்குற நேரத்துக்கு நல்லாயிருக்கும், ஆனால் திரும்ப திரும்ப தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து ஓவர் கம் ஆகிறதுக்கு சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஹோமியோபதி மருந்துகள் ரெகுலராக எடுக்க எடுக்க இந்த அடினோ டான்சிலைட்டிஸ், டான்சிலைட்டிஸ் பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம். ஓகே, இப்போ டான்சில்ஸ் இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முக்கியமாக இனிப்பு வந்து அதிகமாக கொடுக்காதீங்க, ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க, குழந்தைக்கு ஒத்துக்காத எந்த ஒரு பொருளும் கொடுக்காதீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் வந்து கொடுக்காதீங்க, வெளியில் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்காதீங்க, அதெல்லாம் வந்து தொந்தரவு அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். குழந்தைக்கு என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சத்தான ஆகாரங்கள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இது வந்து கொடுங்க, எது கொடுத்தாலும் வெது வெதுப்பாக கொடுங்க, ஃப்ரிட்ஜ்லேருந்து நேரடியாக எடுத்து கொடுக்கக்கூடாது, அது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்தவொடனே தான் கொடுக்கணும். மேக்ஸிமம் ஃபுட்டை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணாலே குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெக்கரண்ட் கோல்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்படியும் ப்ரிவென்ட் ஆகலை, நான் என் குழந்தைக்கு அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன், பெயின் கில்லர் கொடுக்குறேன், ஆன்டி அலர்ஜிக் மெடிசன் கொடுக்குறேன், இருமல் மருந்து கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் தயங்காமல் பக்கத்தில் உள்ள ஒரு ஹோமியோபதி டாக்டர் பாருங்கள். சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் டான்சில்ஸ்க்கும் அடினோ டான்சிலைட்டிஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுன்னா குழந்தைய அடிநாய் பிரச்சனை வந்து டான்சிலைட்டிஸ் பிரச்சனை வந்து சர்ஜரி பண்ணாமலே என்ன வித்தவுட் சர்ஜரி இந்த டான்சில்ஸ் அடிநாய் பிரச்சனை வந்து வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.